அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். வணக்கம் திருமாறன் அண்ணா. 21 டேஸ் பிரம்மமுகூர்த்தம் சேலஞ்ச் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். இப்போருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முன்னாடியெல்லாம் 3:30 எழுந்திரிச்சி மெடிடேஷன் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் எனக்கு. 1 வீக் ஃபாலோ பண்ணுவேன், அடுத்த பெரிய கேப் விட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்தது. இப்போ 21 டேஸ் சேலஞ்சுக்கு அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் சுற்றி நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இப்போவுமே ஹாப்பியாக இருக்கிறத என்னால் உணர முடியுது. இறைவனுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரி சொல்லியே ஆகணும். தேங்க்யூ அண்ணா. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், 21 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்கோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா அந்த விஷயங்கள்லாம் நடக்கும், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்தம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, எவ்வளோ ஒரு சிறப்புடைய விஷயமா இருக்கிறதோ அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய ஒரு மாதம். என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்திலேயே பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன, அந்த டைம் என்ன அப்படின்னா, அந்த மார்கழி மாதத்தை சுட்டக்கூடிய அந்த நேரம் தான். இன்றைக்கி எப்படி ஒரு நாளைக்கு நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது அந்த காலை பொழுது அந்த 3:30 to 4:30 இந்த மாதிரி நேரத்தில் பிரம்ம முகூர்த்தம் இருக்கோ, அதே மாதிரி இந்த ஒரு வருடத்திற்கான பிரம்ம முகூர்த்தம் என்பது மார்கழி மாதம். அதனால தான் மார்கழி மாதத்தில் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, காலையில் எந்திரிச்சு கோலம் போடுங்க, காலையில் எந்திரிச்சு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க, பஜனை பாடுங்க, சாமி கும்பிடுங்க. ஏன் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, மனம் என்பது ஒருநிலைப்படும். ஏன் அந்த நேரத்தில் மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னா, அது தேவர்களோட பகல் பொழுது, தேவர்கள் அந்த நேரத்தில் வருவாங்க அப்படின்ற கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதே தான் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலையும் சொல்லியிருப்போம். ஆல்ரெடி இந்த மார்கழி மாதம் பற்றிய உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் இதில் தொடர்ந்து தரேன். அப்போதான் உங்களுக்கு தெரியும் இந்த மார்கழி மாதம் என்பது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மார்கழி மாதம் பற்றிய உண்மைகள். மார்கழி மாதத்தில் ஏன் நற்காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, கல்யாணம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாமே இந்த கோயில் விசேஷங்களாகவே பண்ணுறாங்களே, அந்த காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மார்கழி மாதம் அப்படின்னாலே பீடை மாதம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லப்படுது. அது பீடை மாதம் கிடையாது, பீடுடை மாதம் அப்படின்றது தான் இன்றைக்கி மறுவி பீடை மாதமாக மாறிடுச்சு. ஸோ மார்கழி மாதத்தோட சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு, கண்ணதாசன் கூட சில வரிகளில் பாடியிருப்பார், பாடல்களில் பாடியிருப்பார், காலங்களிலே அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு சொல்லி எது எதெல்லாம் மிக சிறப்புடையதோ அவள் அந்த அளவுக்கு வர்ணிச்சிருப்பார். ஸோ அப்போ மாதங்களில் மார்கழி அப்படின்ட்டு வர்ணிக்கிற அளவுக்கு இருக்குன்னா, அப்போ மார்கழி மாதம் எவ்வளோ பெரிய சிறந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். ஸோ மார்கழி மாதம் அவ்வளோ சிறப்பான மாதம். அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம், அது முழுமையாக இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம். அது நல்ல மாதம் கிடையாது அப்படின்றது கிடையாது, மிக சிறப்பான மாதம் அப்படின்றதுனால அது இறைவனுக்காக ஒதுக்குறோம். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரியும். அப்போ பீடை மாதம் சொல்லி சொல்கிறாங்களே, அது பீடை மாதம் கிடையாது, பீடுடை மாதம் சொல்லி சொன்னேன். இந்த பீடுடை என்றால், இந்த பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், படம் நல்லா ஒரு 100 நாளை தாண்டி போகும்போது போஸ்டர் ஓட்டுவாங்க, பீடு நடை போடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பீடு என்றால் வெற்றி என்ற அர்த்தம். ஸோ பீடுடை மாதம்னா வெற்றிக்கான மாதம். நீங்கள் அந்த மாதங்களில் எந்த விஷயங்கள் பண்ணாலும் அது வெற்றி நடை போடும் என்பது தான் அதோட உண்மையான பொருள். ஸோ அந்த பயிரெலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வளர்ந்து அவ்வளோ செழிப்பாக இருக்கும். அந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் ஏன் இந்த மாதங்களில் அந்த நற்காரியங்கள்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் பார்ப்போம். ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த காலங்கள் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, அது இந்த காலங்கள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயணம். உத்தராயணம்னா என்ன அப்படின்னா, தென் திசையிலேருந்து வடதிசை பயணம். எது சூரியன் தென் திசையிலேருந்து வடதிசை பயணம் போச்சு அப்படின்னா அது உத்தராயணம். வடதிசையிலேருந்து தென் திசை போகுது அப்படின்ற பட்சத்தில் அது பேர் தட்சிணாயணம். இப்போ உங்களுக்கு பல பேருக்கு குழப்பம் வரலாம், சூரியன் எப்படிங்க சுற்றி வரும் அப்படின்ட்டு, சூரியன் நிலையாக தானே நிற்கக்கூடியது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் தான் புரியும். இப்போ மார்கழி மாதத்தை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உத்தராயணம்னா என்ன அப்படின்னா, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இது வந்து தேவர்களுடைய பகல் பொழுது. உத்தராயணம் என்பது தேவர்களுடைய பகல் பொழுது. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி அப்படின்றது மீதி 6 மாதம் வந்து தேவர்களோட இரவு பொழுது. அப்போது இதோட டைம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது மார்கழி மாதத்தில் வந்து 4 to 6 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு கட்டத்துக்கும் 2 மணி நேரம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்கிறேன். ஸோ தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள். அப்போ 6 மாதம் வந்து
இரவாகவும் ஆறு மாதம் வந்து பகலாகவும் தேவர்களுக்கு கணக்கிடப்படுது. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுக்குறதும். ஒரு வருடம் கழித்து வந்து ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்னா, அது அவங்க தூங்கி எழுந்து திரும்ப காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கான பசியை ஆற்றுவதற்காக அந்த ஒரு வருடம் கழித்து நம்ம திதி கொடுக்குறோம். ஆறு மாதம் வந்து அவங்க பகலாக இருந்து மீதி ஆறு மாதம் இரவாக இருக்கிறதுனால திரும்ப காலையில் எந்திரிக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சரியா கான்செப்ட் தான் வந்து திதி கொடுக்குறதுல இருக்குது. ஸோ இந்த விஷயம் என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த 4-6 மிக சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரம்ம முகூர்த்த காலங்கள் வந்து கிட்டத்தட்ட இதில் தான் இருக்குது. இந்த 3-4 அப்படின்ற பிரம்ம முகூர்த்த நேரமும் இதில் தான் இருக்குது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 4-6 காலங்கத்தில் வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சா எல்லா விஷயத்திலையும் அச்சீவ் பண்ணிடலாம். மிகப்பெரிய ஒரு அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும்னு சொன்னதுக்கான காரணம், அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட யாரும் எந்திரிக்காத நேரத்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு எல்லா வேலைகளும் குளித்து இறை வழிபாட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் உங்களோட வாழ்க்கையில். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இந்த மார்கழி மாதம் இந்த டைம் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 4-6 அப்படின்றது வந்து காலை பொழுது. அப்போ தேவர்களுடைய காலை பொழுதுன்றதுனால அந்த நேரத்தில் யாருக்கும் எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யாமல் முழுக்க முழுக்க அந்த தேவர்களை போற்றி பாடுவதற்காக ஸோ திருப்பாவை திருமம்பாவை இதெல்லாமே பாடி இறைவனை நம்ம போற்றி பண்ணிக்கிறோம். ஸோ அப்படியே சூரியன் நகர்ந்து சித்திரை மாதம் போகும்போது அதோட டைம் பாருங்கள், 12-2. ஸோ 12-2 உச்சி வெயில் இல்லையா. ஸோ உச்சி வெயிலில் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அனலாக இருக்கும். ஸோ அதனால தான் சித்திரை மாதம் வந்து அதிகமான வெயில் அடிக்கிறதுக்கான காரணம். ஆடி மாதம் 6-8 அப்படின்ற டைம் இருக்கு இல்லையா. ஸோ ஆடி மாதம் தான் வந்து இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய டைம். அதை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்பது இரவு பொழுது. ஸோ ஆடி மாதம் என்பது 6-8 வர்றதுனால இரவு பொழுது ஆரம்பிக்குது. ஸோ 6 இரவு பொழுதாகவும் 6 பகல் பொழுதாகவும் இருக்கிறனால தான் இந்த காலையில் 4-6 மார்கழி மாதத்தில் வந்து எந்த ஒரு நற்காரியங்களும் பண்ணாமல் முழுக்க முழுக்க இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட மாதம். அதனால தான் அந்த டைமில் வந்து அரிசி மாவில் கோலம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், அந்த அரிசி மாவில் நீங்கள் காலங்கத்தில் எந்திரிச்சு கோலம் போடும்போது அது அந்த அரிசி மாவு சாப்பிடக்கூடிய அந்த எறும்பு சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாமே உங்களை வாழ்த்தும். அந்த 4-6 நீங்கள் அதுங்களுக்கு உணவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் இறைவனை வழிபடும் போது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதத்தை ஒதுக்குனாங்க. மற்றபடி அந்த மாதம் என்பது தவறான மாதம் கிடையாது, அது அசுப மாதம் கிடையாது. நீங்கள் நற்காரியங்களை செய்வதற்கு அது ஏற்ற மாதம் தான், ஆனால் அது முழுக்க முழுக்க தெய்வங்களுக்காக ஒதுக்கிடப்பட்டது. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாதம் என்பது. ஏன் சில பேரில் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க 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 இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது இந்த ஒரு வருடத்திற்கு மார்கழி மாதம்னு சொன்னேன். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க, இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த இறையருள் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு இறையருளால் என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன சொல்லணுமோ, காலையில் எந்திரிச்சு நீங்கள் தியானம் பண்ணுறதா இருக்கட்டும், காலையில் எந்திரிச்சு விளக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் போல மார்கழி மாதத்தில் தினமும் நீங்கள் எந்திரிச்சு இந்த விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் நேரம் அந்த ஒரு டைம் சொல்லியிருக்கேன், அந்த மார்கழி மாதத்திலையும் இதே டைமுக்கு நீங்கள் எந்திரிச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. அப்போ காலையில் எந்திரிச்சு நீங்கள் இந்த விளக்கு போடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திங்க, இன்னும் நீங்கள் இந்த யோகம்லாம் பண்ணலங்க, நான் பக்தி சார்ந்து தான் இருக்கேன், நான் வந்து கோயில் போவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். யோகத்துக்கும் கோயிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். போயிட்டு அங்கே நீங்கள் போய் இறைவன் வழிபடுறதா இருக்கட்டும், காலைல போய் பஜனை பாடுறதா இருக்கட்டும், எல்லாத்தோட பேஸ் என்ன அப்படின்னா அந்த மனநிலை மாற்றம் ஏற்படுறது தான், அந்த மனம் ஒருநிலைப்படுறது தான். இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களை வந்து நிச்சயமாக சேரும். ஸோ மார்கழி மாதத்தை வீண் பண்ணிட வேண்டாம். ஆல்ரெடி பிரம்ம முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி, அந்த 21 டேஸ் சேலஞ்சை மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி, இந்த மார்கழி மாதத்தையாவது இன்னும் நீங்கள் பயன்படுத்திங்க. 200% இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்தடையும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. நினச்சே பார்க்க முடியாத விஷயங்கள், 10-12 வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ், இந்த 10 டேஸ்க்குள்ள எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேறு ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.